வணக்கம் பிரித்தம்பளா, எங்கிட்ட இருக்கிறது இந்த OnePlus Pad Go டேப்லெட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20,000 பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டேப்லெட் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொண்டு வராங்க. வைஃபை ஒன்லி மாடலும் இருக்குது, எல்டிஇ மாடலும் இருக்குது, அதாவது 4G சிம் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு மாடல் கொண்டு வராங்க. பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனுடைய வருது வைஃபை மாடல். கூட 2000 ரூபா போட்டிங்கன்னா எல்டிஇ மாடல் கிடைக்குது, 8GB 128GB ஸ்டோரேஜ். ஸோ 22,000. அதுக்கு மேலே ஒரு 2000 ரூபா போட்டிங்கன்னா 24,000 ரூபாய்க்கு 8GB டபுள் ஸ்டோரேஜ் கிடைக்குது, 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. அப்படியே மூணு மாடல் இந்த ப்ரைஸில் வருது. 20,000 ஸ்டார்ட் ஆகுது, சில ஆஃபர்ஸ்லாம் அப்பப்போ இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கார்டு ஆஃபர்ஸ் எதாவது இருக்கான்னு. ஸோ இப்போ இந்த டேப்லெட் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் வந்து இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. சிந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேட் ஃபினிஷ் வந்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு கிளாசி எஃபெக்ட் இருக்குது. இந்த கிளாசி பகுதியில் இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கைரேகை வந்து அதிகமாக படியுது. ஸோ 532 கிராம்ஸ் வெயிட் மற்றும் 6.89 mm திக்னஸில் இது வருது. ஸோ ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு டிவைஸாக பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரவுண்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை, நல்ல ஒரு ஹேண்ட் ஹெல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பகுதியில் லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் தந்திருக்காங்க. குவாட் ஸ்பீக்கர் செட்டப், ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் வந்து சிம் ட்ரே தந்திருக்காங்க. என்னோடது வந்து எல்டிஇ மாடல். இப்போ நீங்கள் வைஃபை மாடல் வந்தாலும் உங்களுக்கு ட்ரே இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்டிஇ மாடலில் நீங்கள் சிம் போடலாம். ஸோ இது வந்து 4G சிம் வந்து இதில் போடலாம், 5G போட முடியாது. 5G ஒர்க் ஆகுது, இது வந்து 4G மாடல். ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். சுற்றிலும் வந்து கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது, யூக்களாக இருந்த பெசல்ஸ் இருக்குது மேலும் கீழும் சைட்ஸில் வந்து. பட் அது வந்து ஒரு நல்லதுக்கு தான். இப்போ நீங்கள் வந்து இந்த டேப்லெட் எப்படி ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் போடும். ஸோ இந்த பெசல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஏரியாவுக்கு உள்ளே வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வராது. ஸோ பெசல்ஸ் வந்து தேவைக்கு தக்கன கரெக்டாக வந்து நாலு பக்கமும் யூக்களாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து 11.35 inch டிஸ்பிளே, இது 2.4K ரெசல்யூஷனோடு இது வருது. பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 260 PPI வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. டச் சாம்பிளிங் வந்து 180 Hz கிடைக்குது. கலர் கேமட்டில் வந்து 96% NTSC இருக்குது. கான்டாஸ்ட் ரேஷியோ வந்து 1500:1 இருக்குது. பிரைட்னஸ் வந்து 400 nits பிரைட்னஸ் வந்து தராங்க. வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் சரி, லைட்டாக நீங்கள் வெளியே யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு தெளிவாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கெலாம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே. பட் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் கிடையாது. யூடியூப்லேயும் வந்து HDR சப்போர்ட் கிடையாது. யூடியூப்பில் மேக்ஸிமம் வந்து 1440 ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணதுக்கு ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஸும் வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் விண்டோஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அப்படியே யூடியூப்பும் அப்படி கொண்டு போயிட்டு சைடில் ஒதுக்கி வச்சுலாம் பார்த்தேன். யூடியூப் ப்ரீமியம் மாதிரி பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அது வந்து ஒர்க் ஆகல. பட் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ G99 சிப்செட் கொண்டு வராங்க. 8GB ரேம் ஓடி வருது, 128 மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மீட் கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து நல்ல ஒரு வந்த ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இன்னும் நீங்கள் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல கேமிங், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ரெண்டரிங் வேணும்னா நீங்கள் பட்ஜெட்டை இன்னும் கூட்டி ஒரு 25,000 கிட்ட நீங்கள் போக வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஷோமியோட பேண்ட் 6 அந்த ரேஞ்சுக்கிட்டலாம் போகுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஹீலியோ G99 செட்டில் நல்லவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில். இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க, குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல லவுடாகவும் இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா வந்து ரெண்டு பகுதியும் தந்திருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வச்சு வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க, இப்போ அப்படியாக நான் யாரையும் பார்க்குறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு 8 MP கேமரா இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா எடுக்கலாம்.
அப்புறம் நீங்கள் வீடியோ காலிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டீசெண்டான ஒரு 8 MP ஃப்ரண்ட் கேமராவும் தந்திருக்காங்க, அது ஓகே. ஸோ இப்போ இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஒரு பரவாயில்லாமல் ஒரு ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 6 to 7 hoursக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே, இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் டு ஒரு நான் டெல்லிக்கு போகிறேன்னா ஃப்ளைட் வந்து 2 hours 45 minutes ஆகுது. ஸோ அதில் படம்லாம் போட்டு திரும்ப வர்றது வரைக்கும் நான் வந்து படம் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு Android 13.1 இது வந்து ரன் ஆகுது. 2 major OS அப்டேட் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 14 மற்றும் 15 அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து ஷோமியிலோட யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ரீசன்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து எளிதாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அது வந்து இதில் வந்து கிடைக்கல, கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகலை. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டான ஒரு கிளியரான ஒரு சாஃப்ட்வேர், ப்ளோட்வேர் எதுவும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒன் ப்ளஸ் வந்து ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணியிருந்த ஒன் ப்ளஸ் பேடில் வந்து கீபோர்ட் மற்றும் ஒரு பென் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆக்சசரிஸ் வந்து இந்த பேட் கோவுக்கு கம்பேட்டிபிலிட்டி கிடையாது, அது வந்து இது கூட யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஸ்டைலஸ் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஒன் ப்ளஸ் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த டேப்லெட்டில் உள்ள அந்த கீபோர்ட் மற்றும் ஸ்டைலஸ் வந்து இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் பேட் கோ. ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு டேப்லெட் வாங்கும் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருந்திருக்காங்க, நல்ல டிஸ்பிளே இருக்குது, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது, டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு எல்டிஇ வேரியன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்டிஇ ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் தராங்க, அந்த சிம் மாடலும் வாங்கிக்கலாம். இதோட பட்ஜெட் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட்மி பேட் வாங்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 25,000 நீங்கள் போனீங்கன்னா ஷோமியோட பேடு வாங்க 6 வந்துட்டு அது வாங்கலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்டிஇ வேரியன்ட் கிடையாது, வைஃபை மாடல் மட்டும் தான் வந்து கிடைக்கும். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டேப்லெட்டாக எனக்கு தெரியுது.